வணக்கம் நண்பா, லாஸ்ட் வீடியோல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க கத்துக்கிறீங்களா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. நீங்க எல்லாருமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கோம், எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதனால நம்மளுடைய சேனல்ல ப்ரோக்ராமிங் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த சீரியஸ்ல ஒரு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பத்தின நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா உங்களை ஒரு ப்ரோக்ராமிங் டெவலப்பரா மாத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு, கண்டிப்பா நான் மாத்துவேன். சோ இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் ரொம்பவும் பாப்புலரான பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். அடுத்ததா ரூபி, ஷெல் ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறேன். எல்லாருமே சொல்றாங்க பைத்தான் ப்ரோக்ராமிங் கத்துக்கிறது ரொம்பவே ஈஸி அப்படின்னு. இது உண்மையா பொய்யான்னு கேட்டா கண்டிப்பா இது உண்மைதான். இதுக்கு முன்னாடி சி, சி பிளஸ் பிளஸ் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிச்சவங்களுக்கு பைத்தான் ஒண்ணுமே கிடையாது, ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் நீங்க படிக்கலனாலும் பரவாயில்ல, பைத்தான் ரொம்பவே ஈஸியா உங்களாலையும் கத்துக்க முடியும். பிகினர்ஸ் கத்துக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் லாங்குவேஜ் பைத்தான் சொல்லலாம். நீங்க எதுவும் பயப்படாதீங்க, உங்களுக்கு தெளிவா புரியற மாதிரி சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். எனக்காக நீங்க ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது நமக்கு எதுக்கு, ப்ரோக்ராமிங்கே நமக்கு வராது அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ப்ரோக்ராமிங்ன்றது நம்ம உருவாக்குனது, அது நம்மளால ஈஸியா கத்துக்க முடியும். சோ உங்களுக்கு புரியற மாதிரி தெல்ல தெளிவா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறேன். இந்த சீரியஸ்ல பைத்தான் ப்ரோக்ராமிங்ல ஃபர்ஸ்ட் வீடியோ இது. சோ இந்த சீரியஸ்ல பைத்தான் ப்ரோக்ராமிங் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனும், என்விரான்மெண்ட் செட்டப் உங்க சிஸ்டம்ல எப்படி கன்ஃபிகரேஷன் பண்ணணும்னு இந்த வீடியோல பாக்கலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ரொம்ப பெரிய ஆளாகணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்காக என்னென்ன எஃபோர்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப ஹியூமனா இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் தமிழ், இங்கிலீஷ் ஹிந்தி இந்த மாதிரி ஸ்பீக்கிங் லாங்குவேஜஸ் இருக்கு. சோ நான் தமிழ்ல பேசினா உங்களுக்கும் புரியும், நீங்க தமிழ்ல பேசினா எனக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனா ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட தமிழ்ல இங்கிலீஷ்ல நம்ம பேசணும் அப்படின்னா, இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இதுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஜீரோஸ் ஒன்ஸ் என்ற இந்த ரெண்டு டிஜிட் மட்டும்தான். இத பைனரி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல மிஷின் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர இந்த கம்ப்யூட்டருக்கு வேற எதுவுமே தெரியாது. நீங்க சேவ் பண்ணக்கூடிய வீடியோஸ், ஆடியோஸ், இமேஜஸ் எல்லாமே ஜீரோஸ் ஒன்ஸா தான் போயிட்டு இதுல ஸ்டோர் ஆகும். சோ இந்த கம்ப்யூட்டருக்கு பாத்தீங்கன்னா 2, 3, 4 அந்த டிஜிட் கூட இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது. இதுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஜீரோஸ் ஒன்ஸ்ன்றது மட்டும்தான். 2 டிஜிட்டை இது எப்படி எடுத்துக்கும் பாத்தீங்கன்னா, 10 எடுத்துக்கும், அது 10 கிடையாது, 10 இது எடுத்துக்கும். சோ இதுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஜீரோஸ் ஒன்ஸ் மட்டும்தான். அதை தவிர ஏபிசிடி கூட இதுக்கு தெரியாது, இதுக்கு எந்த ஒரு ஆல்பாபெட்டிக் நம்பரோ எதுவுமே இதுக்கு தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஜீரோஸ் ஒன்ஸ் மட்டும்தான். இந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஜீரோஸ் ஒன்ஸ்ன்றது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாது. சோ அதுக்காக தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றத டெவலப் பண்ணாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது இந்த கம்ப்யூட்டருக்கும் நமக்கும் ஒரு இன்டர்மீடியேட்டரா இருக்கும், அதாவது நடுவுல இருக்கும். சோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது நம்மளாலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்மளால எழுத முடியும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றத செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்யூட்டர்ல நீ இந்த ப்ராசஸ் பண்ணணும், இந்த சாப்ட்வேர் ஓபன் பண்ணணும் அப்படின்னு ப்ரோக்ராமிங்க நம்ம டெவலப் பண்ணி இந்த கம்ப்யூட்டர்ல நம்ம இன்புட்டா கொடுத்தோம் அப்படின்னா இது ஜீரோஸ் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம கொடுத்த வேலையை இது செய்யும். சோ இதுக்காக தான் சி, சி பிளஸ் பிளஸ் ஜாவா, பைத்தான் என்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் டெவலப் பண்ணாங்க. இப்ப ரொம்பவும் பாப்புலரா இருக்கக்கூடிய பைத்தான் ப்ரோக்ராமிங் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இப்ப பாக்கலாம். பைத்தான் ப்ரோக்ராமிங் 1991 டெவலப் பண்ணியிருந்தாங்க. 1994 பைத்தான் 1.0 அந்த வெர்ஷனை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அதுல இருந்து இதுவரை பைத்தான் 3.8 வர வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ஒரு ஒரு வெர்ஷன்லயும் செக்யூரிட்டி அப்டேட்ஸ், புது புது ஃபியூச்சரை கொண்டு வருவாங்க. பைத்தான் ஸ்டார்டிங்ல அது பாப்புலரான லாங்குவேஜே கிடையாது, அப்போதைக்கு அதை யாருமே யூஸ் பண்ணல. இப்போ ஒரு ரீசெண்டா 5-6 தான் பைத்தான் ப்ரோக்ராமிங் ரொம்பவும் பாப்புலரான லாங்குவேஜா இருக்கு. பைத்தான் ப்ரோக்ராமிங்ல பாத்தீங்கன்னா பைத்தான் 3.8.3 இந்த வெர்ஷனை இப்ப ரீசெண்டா 5 முன்னாடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ரீசெண்டா 20 முன்னாடி பைத்தான் 3.9 இந்த புது வெர்ஷனுடைய டெஸ்டிங் வெர்ஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அதனுடைய ஒரிஜினல் அப்டேட்ஸ் வரும். பைத்தான் ப்ரோக்ராமிங்ன்றத அதிகமா எல்லாரும் யூஸ் பண்றதுக்கு என்ன ஒரு காரணம் பாத்தீங்கன்னா, இத ஹை லெவல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஏன்னா பைத்தான்ன்றத ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படின்னா
ஒரு ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட்டை இமேஜின் பண்ணி அதுக்கு நம்மளால ப்ரோக்ராமிங் எழுத முடியும். சோ ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரியல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். மொபைல் லேப்டாப்னா நீங்க எல்லாருமே இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஒரு மொபைல ஆப்ஜெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா அந்த மொபைல பத்தின டேட்டா, அந்த மொபைல பத்தி சொல்றதுதான், அந்த மொபைலுடைய பேட்டரி சார்ஜ், அந்த மொபைலுடைய மாடல் என்ன, அதனுடைய ஓஎஸ் என்ன, அதனுடைய ஸ்கிரீன் சைஸ் என்ன, இது எல்லாமே அதனுடைய ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ரியல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வேணும்னாலும் இமேஜின் பண்ணி நமக்கு அதால பைத்தான் ப்ரோக்ராமிங் எழுத முடியும். பைத்தான் மட்டும் கிடையாது, ஜாவா, சி பிளஸ் பிளஸ், இது எல்லாமே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் தான். ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் அப்படின்னா இந்த வேர்ட்லயே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ஆர்டர் படி, ஒரு முறைப்பட்டு எழுதுறதுதான் ப்ரொசீஜரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேரியபிள்ஸ் ஒரு செட்டு, ஃபங்க்ஷன்ஸ் ஒரு செட்டு, இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்றது. இப்ப நீங்க ஒருத்தவங்களுக்கு போன் கால் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க மொபைல ஆன் பண்ணணும், அவங்களுடைய கான்டாக்ட் எடுக்கணும், அதுக்கப்புறமா கால் பட்டனை பிரஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதே மாதிரிதான் ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சோ பைத்தான்ன்றது ப்ரொசீஜரல் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், இது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். சோ அடுத்ததா பைத்தான் ப்ரோக்ராமிங்க ஒரு இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கம்பைலர் லாங்குவேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கம்பைலர் லாங்குவேஜஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, இது எல்லாமே கம்பைலர் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, கம்பைலர் லாங்குவேஜ் அப்படின்னா நீங்க எழுதின கோடிங்க டைரக்டா உங்களால ரன் பண்ணி அவுட்புட் எடுக்க முடியாது. நீங்க எழுதுற கோடிங், அதாவது கோடிங்க டைப் பண்ணி ஒரு ஃபைல்ல சேவ் பண்றீங்க, அந்த ஃபைல சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோர்ஸ் கோடிங்க மிஷின் கோடிங்கா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை ரன் பண்ணி உங்களால அவுட்புட் எடுக்க முடியும். டைரக்டா ஒரு சி ப்ரோக்ராமிங் ஃபைல ரன் பண்ணி உங்களால அவுட்புட் எடுக்க முடியாது. ஏன்னா அது எல்லாமே கம்பைலர் லாங்குவேஜ். கம்பைலர் லாங்குவேஜ் அப்படின்னா சிம்பிள் சோர்ஸ் கோட் நீங்க எழுதுவீங்க, சோர்ஸ் கோட மிஷின் கோட கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களால ரன் பண்ண முடியும். இதான் கம்பைலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ் அப்படின்னா நீங்க எழுதுற சோர்ஸ் கோடிங்க டைரக்டா மிஷின் கோடிங்ல ரன் பண்ணி உங்களால அவுட்புட்டை எடுக்க முடியும். சோ நீங்க அதை கம்பைல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்ப பைத்தான் ப்ரோக்ராமிங்ன்றத இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தான் ப்ரோக்ராமிங்ல நீங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த ஃபைல கம்பைல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஃபைல டைரக்டா மிஷின் கோட்ல உங்களால ரன் பண்ணி அதனுடைய அவுட்புட்டா பார்க்க முடியும். பைத்தான் கோட் இருக்கிற ஃபைல மிஷின் கோட் ஃபைல் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எழுதுற சோர்ஸ் கோடிங்க எந்த ஒரு கம்பைலும் பண்ணாம டைரக்டா மிஷின்ல ரன் பண்றதுதான் இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பைத்தான இன்டராக்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டராக்டிவ் அப்படின்னா இப்ப என் கூட ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா நானும் அவங்க கூட பேசுவேன், எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இன்டராக்டிவ் இருக்கும். நீங்க கேம்ஸ் விளையாடுறீங்க அப்படின்னா உங்க மொபைல்ல நீங்க ஸ்கிரீனை டச் பண்ணுவீங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு பவர் நீங்க டச் பண்ணுவீங்க அந்த கேம்ல. அதாவது அந்த கேம் கூட நீங்களும் இன்டராக்ட் பண்றது. கேம்ன்றது ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான், அதுவுமே அந்த கேம் கூட நீங்க இன்டராக்ட் பண்றதுதான் இன்டராக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதே மாதிரி பைத்தான் ப்ரோக்ராமிங் கூட நம்மளால இன்டராக்டிவ் பண்ண முடியும். பைத்தான் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி பைத்தான் சின்டெக்ஸ்ல ஒரு ப்ரோக்ராமிங் லைன் கொடுக்கறோம் அப்படின்னா, இல்ல ஏதாச்சும் ஒரு கால்குலேஷன் கொடுக்கறோம்னா அது இன்ஸ்டன்டா நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும். பைத்தான் ப்ரோக்ராமிங்க இந்த மாதிரி ப்ராம்ப்ட்ல லைன் பை லைனாவும் ஒரு இன்டராக்டிவிட்டிவா நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். 2+2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான அவுட்புட் அது கொடுக்கும். சோ பைத்தான் ப்ரோக்ராமிங்க ஃபைல் கிரியேட் பண்ணாம இந்த மாதிரி பைத்தான் ப்ராம்ப்ட்லயே இன்டராக்டிவா நம்மளால ரன் பண்ண முடியும். இதான் இன்டராக்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பைத்தான் ப்ரோக்ராமிங் டெவலப் பண்றது ரொம்பவே ஈஸின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல சாதாரண ஒரு சென்டென்ஸ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா 5 லைனுக்கு மேல நீங்க கோடிங் எழுதணும். இதுவே பைத்தான் ப்ரோக்ராமிங்ல அதே அவுட்புட் அதே சென்டென்ஸ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் 1 லைன் கோடிங் போதும். பிரிண்ட்ன்ற இந்த ஒரு வேர்ட் போதும் நீங்க ஈஸியா சென்டென்ஸ பிரிண்ட் பண்ண முடியும். சோ இதனாலதான் பைத்தான் ப்ரோக்ராமிங் டெவலப் பண்றது ரொம்பவே ஈஸின்னு சொல்றாங்க. நீங்க சி பிளஸ் பிளஸ் ஜாவா ப்ரோக்ராமிங்ல 10 லைன்ல எழுத வேண்டிய கோடிங்க பைத்தான்ல ஜஸ்ட் 2 இல்ல 3 லைன்ல எழுதி நம்மளால பினிஷ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாத ஜாவால செமிகோலன், ஒரு கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா அதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணலன்னா கூட உங்களுக்கு எரர் தான் வரும். இதுவே பைத்தான்ல இந்த கர்லி பிரேசஸ், இந்த செமிகோலன்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்ததா பைத்தான் ப்ரோக்ராமிங் ஒரு ஈஸியான லாங்குவேஜ்னு சொல்றதுக்கு ஒரு மெயினான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங்க நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அந்த கோடிங் லைன்ஸ் அப்படியே உங்களால படிக்க முடியும். அதை பாக்கிறதுக்கு அப்படியே இங்கிலீஷ்ல ஒரு பேராகிராஃப் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவே மற்ற லாங்குவேஜஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா
அந்த ப்ரோக்ராமிங் ஓபன் பண்ணா நமக்கு அது புரிஞ்சிக்கிட்டே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா பைத்தான்ல அப்படி கிடையாது, இங்கிலீஷ்ல பேராகிராஃப சென்டென்ஸ் மேக் பண்ற மாதிரி நீங்க பாட்டு ஈஸியா டெவலப் பண்ணிடலாம். சோ இதனால தான் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்ன இந்த கான்செப்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைமா கேக்குறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோல பைத்தான் ப்ரோக்ராமிங் டெவலப் பண்றதுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். அப்ப இந்த கான்செப்ட் எல்லாமே பிராக்டிக்கலா பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும். சோ இப்ப உங்களுடைய எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயும் பைத்தான் என்விரான்மெண்ட்டை நம்ம செட்டப் பண்ணலாம். பைத்தான் லாங்குவேஜ்ன்றது இண்டிபெண்டன்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. விண்டோஸ், லினக், மேக் ஓஎஸ், ஆண்ட்ராய்ட் இது எல்லா ஓஎஸ்லயும் பைத்தான் சப்போர்ட் பண்ணும். நீங்க ஒரு ஆண்ட்ராய்டு யூசரா இருந்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் டெவலப் பண்ணி எப்படி ரன் பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ மேல இருக்கிற ஐ பட்டன்ல இருக்கு. சோ அந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. பிளே ஸ்டோர்ல இருந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணா போதும். சோ பைத்தான் ஐடிஇன்றது உங்க விண்டோஸ்ல உங்க லினக்ஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணதுன்னு இப்ப பாக்கலாம். சோ விண்டோஸ்ல பைத்தான் ஐடிஇ பாத்தீங்கன்னா பைத்தானுடைய ஒரிஜினல் கம்பெனியை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் கிடையாது. ஒரு எரர் வந்தா கண்டுபிடிக்க முடியாது. பிகினருக்கு அது கண்டிப்பா சூட்டபிளா இருக்காது. சோ பிகினருக்கு ஏத்த மாதிரி பைச்சாம்னு ஒரு பைத்தான் ஐடி இருக்கு. சோ இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை உங்க விண்டோஸ்ல லினக்ஸ்ல எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கன்ஃபிகர் பண்ணணும்னு இப்ப நம்ம பாக்கலாம். பிரவுசர் ஓபன் பண்ணி கூகுள்ல பைச்சாம்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வர ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்க. பைச்சாம் உடைய அபிஷியல் சைட் இது JetBrains.com இருக்கும். JetBrains தான் இதை டெவலப் பண்ணாங்க. அடுத்ததா டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டைரக்டா டவுன்லோட் பண்ற பேஜ் ஓபன் ஆகும். டவுன்லோட் பைச்சாம்னு இருக்கும். இப்போ உங்க பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுங்க. விண்டோஸ், மேக், லினக்ஸ் எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் சூஸ் பண்ணுங்க. விண்டோஸை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் சிஸ்டம் கன்ஃபிகரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. உங்க சிஸ்டம்ல இந்த கன்ஃபிகரேஷன் இருந்தால் மட்டும்தான் பைச்சாம் சரியாக ஒர்க் ஆகும். விண்டோஸ் 10, விண்டோஸ் 8ல மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். விண்டோஸ் 7ல பைச்சாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதனால விண்டோஸ் 7க்கு வேற ஆல்டர்னேட்டிவ் பைத்தான் ஐடி இன்ஸ்டால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை செக் பண்ணுங்க. விண்டோஸ் 7ல ரன் ஆகிற பைத்தான் ஐடிக்கான லிங்க் கொடுத்துருப்பேன், அதை செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. அடுத்ததாக உங்கள் சிஸ்டமில் பைத்தான் நியூ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டால் பண்ணலனா ப்ராப்ளம் இல்லை. பைச்சாம் இன்ஸ்டால் பண்ணும்போது பைத்தானுடைய அஃபிஷியல் சைட்லேருந்து பைத்தான் ஐடி ஆட்டோமேட்டிக்காகவே நியூ வெர்ஷனில் இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டின்னு ரெண்டு வேர்ஷன் இருக்குது. ப்ரொஃபஷனல் வேர்ஷன் பார்த்தீங்கன்னா பெய்டு வேர்ஷன் இது. ஸோ அங்கே பாருங்கள், ஃப்ரீ ட்ரையல் மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும், நமக்கு இது செட் ஆகாது. கம்யூனிட்டி வேர்ஷன் பார்த்தீங்கன்னா ப்யூர் பைத்தான் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். கம்யூனிட்டி வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களால் இன்ஸ்டாலேஷன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே பாருங்கள், ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ்னு இருக்குது. இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் இது. ஸோ டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் டவுன்லோடிங்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இஎக்ஸி ஃபைல் ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் ஆகும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 268 MB இது. ஸோ இந்த ஃபைலை நீங்கள் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் இருக்கிற லொக்கேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லொக்கேஷன் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். டெஸ்க்டாப் ஐக்கான் வேணும்னா இந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக JetBrains இருக்கும், நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். பைச்சாம் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். ஸோ வெயிட் பண்ணி கம்ப்ளீட்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததாக ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக டு நாட் இம்போர்ட் செட்டிங்னு கேட்கும், ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பைச்சாம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் தீம் செலக்ட் பண்ணணும், டார்க் வேணுமா ஒயிட் வேணுமான்னு. ஸோ தீம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ப்ளக்இன்ஸ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். பைத்தான் அட்வான்ஸ்டு போகும்போது இந்த மாதிரி ப்ளக்இன்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பைச்சாம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்மையாகவே செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பைத்தானில் புது ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண முடியும், இருக்கிற ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ண முடியும். க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நேம் செட் பண்ணணும். அடுத்ததாக இன்டர்பிரிட்டர் செட் பண்ணணும். இன்டர்பிரிட்டரில் பார்த்தீங்கன்னா பைத்தானுடைய ஒரிஜினல் ஐடி டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே செலக்டில் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஸோ அடுத்ததாக மேக் அவைலபிள் டு ஆல் ப்ராஜெக்ட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே இந்த இன்டர்பிரிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே பைத்தானுடைய நியூ வெர்ஷன் அங்கே இன்ஸ்டாலேஷன் ஆகுது பாருங்கள். 25 MB இது. இந்த மாதிரி ஹெல்ப்பிங் டிப் கேட்கும், வேணும்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ பைத்தானுடைய நியூ வெர்ஷன் 3.7 இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்ததாக பைத்தானுக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் ஆகும். ஸோ இதுக்கு நெட்டு ஆனில் இருக்கணும். ஸோ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுங்கள். பிப் வெர்ஷன் எல்லாமே நியூ வெர்ஷனை டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அவ்வளோதாங்க ப்ராஜெக்ட் அங்கே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள்.
சோ இப்ப ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் ஒன்னு ஓபன் பண்ணுங்க. நியூ ஃபைல்ல பாத்தீங்கன்னா பைத்தான் இருக்கும், HTML ஃபைல் இருக்கும். சோ பைத்தான் ஃபைல கிளிக் பண்ணுங்க. அந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுங்க, டெஸ்ட் னு நான் இப்ப நேம் கொடுக்கறேன். .py னு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும், அப்பதான் இது பைத்தான் ஃபைல். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோடிங்க ரன் பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸை பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் அண்ட் டைப் பண்ணுங்க, பேரன்தீசிஸ் ஓபன் பண்ணுங்க, டபுள் கோட்ஸ்ல நீங்க என்ன வேர்ட்ஸ் கொடுத்தாலும் அப்படியே அவுட்புட்டா பிரிண்ட் ஆகும். JTech கோடுன்னு நம்ம சேனல் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்ததா ரன் பட்டனை நீங்க கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணாம அப்படியே நீங்க ரன் பண்ணிக்க முடியும். ஸோ அங்க பாருங்க டைரக்டா ரன் ஆயிடுச்சு. test.py அந்த ஃபைல்ல இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு வேர்டு பிரிண்ட் ஆகணும்னு கொடுத்துருந்தோம், சக்சஸ்ஃபுல்லா அது பிரிண்ட் ஆயிடுச்சு. உங்க விண்டோஸ்ல பைச்சாம் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா பைத்தானுடைய ஒரிஜினல் ஐடியும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ இப்ப காலி லினக்ஸ்ல பைச்சாம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். லினக்ஸ் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. லினக்ஸ் பொறுத்தவரை ப்ராப்ளம் இல்லை, பைத்தான் ஆட்டோமேட்டிக்காவே இன்ஸ்டாலேஷன்ல தான் இருக்கும். ஸோ நீங்க அப்டேட் மட்டும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டின்னு ரெண்டு வேர்ஷன் இருக்கும். ஸோ கம்யூனிட்டி வேர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ், டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் டவுன்லோடிங்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே tar.gz எக்ஸ்டென்ஷனில் ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 365 MB. இந்த ஃபைலை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் இருக்கிற பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல் மாதிரி இருக்கும். இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் ஒரு பார்த்தில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டெஸ்க்டாப்பில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெரிய ஃபைல்ன்றதால எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் டைம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்டிங் ஃபினிஷ் ஆனதும் அந்த ஃபோல்டரை போயிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அங்கே இருக்குது பாருங்கள் அந்த ஃபோல்டர், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். பின்ன்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள், அதுக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். pycham.sh இந்த ஃபைல் தான் நீங்கள் ரன் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணக்கூடாது, டெர்மினலில் நீங்கள் ரன் பண்ணணும். ஸோ டெர்மினல் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். இதே பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ என்னுடைய சிஸ்டமில் நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன், டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிடின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஃபோல்டர் நேம் கொடுங்க, டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்ததாக LS கொடுங்க, அதில் இருக்கிற ஃபைல்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணும். ஸோ அங்கே இருக்க பாருங்கள் அந்த ஃபோல்டர், இப்போ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். அடுத்ததாக LS கொடுங்க, ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இன்னும் இருக்கிற சப் ஃபோல்டர்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது பாருங்கள். பின்ன்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன், அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் இப்போ அங்கே ஓப்பன் ஆகுது பாருங்கள். pycham.sh இருக்கும், இந்த ஃபைல் தான் நீங்கள் ரன் பண்ணணும். ஸோ இந்த ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு டாட் வைங்க, ஸ்லாஷு pycham.sh ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிவிட்டு என்டரை கிளிக் பண்ணுங்கள். பைச்சாம் அப்ளிகேஷன் உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் எதுவும் இதில் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா பைத்தான் ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷனில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட்டு, அதே மாதிரி இன்டர்பிரிட்டர் எல்லாமே அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே லோட் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ பிப் வெர்ஷன் எல்லாமே நியூ வெர்ஷன் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும், அதாவது பைத்தானுடைய லைப்ரரி. ஸோ ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு, ரைட் கிளிக் பண்ணுங்கள், பைத்தான் ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள், name.py எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. ஸோ இதுலேயும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோடிங்கை ரன் பண்ணுறேன். அதே மாதிரி பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் JTech கோடுன்னு நம்மளுடைய சேனல் நேம் கொடுக்குறேன். ஸோ ரன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ரன் பண்ணிக்கவும் முடியும், சேவ் பண்ணாமல் டீபக்கும் பண்ண முடியும். ஸோ அங்கே பாருங்கள் அந்த கோடிங்கான அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் சிஸ்டம் விண்டோஸ், லினக்ஸ், ஆண்ட்ராய்டு ஏதாச்சும் ஒன்றில் பைத்தான் ஐடி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பைத்தான் ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணுறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட்டை இந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பைத்தான் ப்ரோக்ராமிங் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்டாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்த இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் நான் அதுக்கேற்ற மாதிரி மாடுலேஷன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு உங்களுடைய லைக்ஸ் மூலமா சொல்லுங்கள். மறக்காமல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. JTech கூட நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்றதை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.